जयत्यखिल दुर्वादी तिमिरोग दिवाकर शितताप प्रशमन त्रय्यंतार्य सुधाकर वाड़ियरुलाडर वाड़ियनियत्तिगिरी वाड़ियदिरासन वासगत्तोर वाड़ी शरणागति एन्नुम सार्बुडन मत्तोन्नै अरणाग कोल्लादार अन्बु नायंदे नायंदे உயர்வர உயர்நலமுடைய பெருமாள் மயர்வர மதிநலமருளிய பெருமாள் ஏந்த பெருங்கீர்த்தி இராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்கும் பெருமாள் ஏரணி கீர்த்தி இராமானுஜனின் உரை காத்தளித்திட்ட பெருமாள் சதிரான முக்கோல் தரித்த எதிராசன ஏத்தும் பெருமாள் திக்கெட்டும் புகழ் ஸ்ரீபாஷ்யத்தை தெளிய உரைத்திட்ட பெருமாள் தூய் நெறிசேர் எதிகட்கிறவன் யமுனைத் துறைவனை கதியன்னடைந்த பெருமாள் ஸ்ரீலங்குள் நாதமுனியை நெஞ்சால் வாரிப்பருகும் பைங்கொண்டலான பெருமாள் மறுவளர்த்தம் உடல் துணிய வாழ்வீசும் பரகாலன் மடக்கிளியன்னடைத்த பெருமாள் ஆலிநாடன் நரட்ட முக்கி அடையார் சீயம் திறங்கூறும் சீயக்குரு கான பெருமாள் காட்டவே கண்டு பாதாதிகேசம் பாடிய பானரை நம் பானன் என பரவும் பெருமாள் நான் மலர் பைந்துளவமிட்டு திருமாலை பாடித்தந்த அறவடிபொடியான பெருமாள் அரங்கர் மௌழி சூடுகின்ற மாலையை சூடி கொடுத்தவள் இன்னருளுக்கிழக்கான பெருமாள் பாண்டியன் தன்னை அமர வேண்டிய வேதங்களோதி பரத்துவ நிர்ணயம் செய்த பட்டநாதனை பரவும் பெருமாள் இருளிரிய சுடர்மணி பனவரையில் கந்துயில் பரமனை பரவுகின்ற குலசேகரன் அடிபொடி சென்னியில் சூடும் பெருமாள் மாரணையன்னி ஒரு தெய்வமறியாத துன்பத்த முதலகவிதோன்ன காட்டிய தொல்வழிக்கு துணிந்த பெருமாள் கண்ணனுக்கே ஆமது காமம் என புரைத்து வேதம் தமிழ் செய்து வன்குருகோரேரான சடகோபன்னருளினாலே தந்தையன நின்ன தனித்திருமாள் தாளில் தலை வைத்த பெருமாள் பராங்குசந்தான் காட்டித் தந்த பரகதியாமர நெறியை பலகாலும் விரித்துரைத்த பெருமாள் மாறனுரை குடிகொண்ட மனம் பெத்த பெருமாள் ஆய்ந்த பெரும் சீரா சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெருமாள் பல சமயம் பல தெரிந்து அரியன்னி பரணில்லை என புரைத்த பரமனையே கிடந்தவாறிழிந்து திருவெனப் பணித்த மடியற்பால் மால் கொண்ட பெருமாள் திருக்கண்ட பெயரின் பெயரான பெருமாள் அன்பேதகலியான பூதத்திருவடிகளில் அன்பு பூண்ட பெருமாள் வையம் தகலியான பொய்கையரின் பொத்தாளில் பொதிந்திட்ட பெருமாள் யானைப்படை கொண்ட சேனை முதல்வரை போத்தும் பெருமாள் உண்டொடியாள் திருமகளின் பொன்மலர்த்தாள் ஓரமின்னி ஏத்தும் பெருமாள் பரிமுகனாம் அறிமுகனாம் மாதவன் தன் மலரடியில் மாறாத மனம் வைத்து அவனுக்கே அத்து தீர்ந்த பெருமாள் மதவேடவாதியரின் வாதத்தின் வன்மிதனை கூறான சொல்லுகிறாள் வகிர்ந்திட்டவன் சீயமான பெருமாள் அது சமயம் அங்கு வந்த சிறுசீய சிக்கர்களுக்கு ஏரார் ஞானமுலை கொடுத்து கந்த காரார் கருணை முகிலான பெருமாள் முள்ளொத்தவாதியர் கள்ளொத்தவாதினை கிள்ளி கிழங்கொடு வெட்டி களைந்த பெருமாள் பேச்சொன்னுக்கு சததூஷணியை பேசிய தேசிக பெருமாள் வாதியர்த்தம் வாழ்வுடுங்க எதிராசர் தரிசனத்தை வன்மையுடனே வளர்த்திடவே வன் தூப்புலில் வந்துதித்தனம் வேதாந்த தேசிக சிகாமணி பெருமாள் இப்படி தேவரீர் எழுந்தருளியிருக்கிற இந்த நிலை சந்திராதித்யர்களோடே சாம்யம் சொல்லலாயிரா நின்னது
அதங்கனே என்னில் அகில துர்வாதி திமிரோக திவாகரஹாம் வேதங்கள் மொழி விளங்க வியாசன் விரித்த பொன்னூல் பாதங்களான பதினாறில் ஈசன் படிமறைத்து ஈசேஸ் சிதப்ஜங்கள் அத்விதீயமென்னும் உபாதி விசிஷ்டமென்னும் சக்தித்ரய விசிஷ்டமென்னும் மோக்ஷத்திலே தாரதம்யமுண்டு என்னும் பிரதானம் ஜகத்காரணமென்னும் ஈஸ்வரன் நிமித்தமாத்திரமென்னும் அவன் அனுமானகம்யனென்னும் அபூர்வமே பல சித்திக்கு ஹேது என்னும் அந்த ஈஸ்வரன் தேவதாந்தர விசேஷமென்னும் சர்வம் சூன்யமென்னும் சர்வம் மித்யை என்னும் ஊர்த்வகமனமே மோக்ஷமென்னும் பிரத்யக்ஷமே பிரமாணமென்னும் பிராட்டிக்கு பரத்துவமில்லை என்னும் அவள் ஜீவகோடி என்னும் உபாயனுஷ்டானம் ஸ்வரூப விரோதமென்னும் ஈஸ்வரன் தோஷபோத்யனென்னும் பிரபன்னனுக்கு புத்திபூர்வாகம் லேபியாதென்னும் சர்வதர்மங்களையும் ஸ்வரூபத்யாகம் பண்ண வேணும் என்னும் சொல்லப்படுகிற வேதவாக்கிய குதிருஷ்டிகளான பரமதங்களான காலராத்திரியை தன் உதயமாத்திரத்திலே அனாயாசமாக போக்கடிக்கக்கூடிய கோஷஹஸ்ரயுக்தமான சூரியனோ அதவா சிததாப பிரசமனத்ரையந்தார்ய சுதாகரஹாம் சர்வ பிரகார விசிஷ்ட சர்வேஸ்வரன் சியப்பதி என்னும் அவனுக்கு நாம் நிலையடியோமென்னும் அவன் புடல் உயிரென கரந்தெங்கும் பரந்துடனென்னும் சாராசார நிஷ்கர்ஷம் செய்யதால் பக்தி பிரபத்திகளே அவனையடையும் உபாயமென்னும் அதிலே பிரபத்தி சர்வதிகாரமென்னும் பிரபத்தியின் பஞ்சாங்கங்களை அறிய வேணுமென்னும் இப்படி சாங்க பிரபத்தியை அனுஷ்டித்தவனின் உத்தர கிருத்தியம் நிரபராதமாக அமைய வேணுமென்னும் பிரபத்தியனுஷ்டித்தவன் கோலின காலத்திலே அடையப்போகும் போகத்தின் படிகளையும் பிரபத்தியின் சுரூபத்திலும் அத்தை ஸ்வீகரிக்கும் பரனுடைய சுரூபத்தில் வரும் கலக்கங்களை போக்கியும் இரகசியத்ரயங்களை தெளிய வெளியிட்டும் ஆச்சாரிய கிருத்திய சிஷ்ய கிருத்தியங்களை தெளிவித்ததுமான தன்னுடைய அதிசீதனமானதும் சுதாகர்பமானதும் ஸ்ரமமஹரமானதும் பரமஹிதமானதும் மனோஹாரியானதுமான திருவாக்காகிர ரஸ்மிகளால் ஆஷ்டித சமஸ்த சம்சாரதாப பிரசமனமாய் ஆக்லாதகரமான சந்திரனோயன பிரமிக்கலாம்படியிருக்கிற தேவரீரின் முத்தும் மணியும் வைரமும் நண்பொண்ணும் தத்தி பதித்து தலை பெய்தார் போலே இருக்கிற திருவடி திருவிரல்களும் அத்திருவிரல்களில் ஞான வெள்ளத்துக்கு ஓத்தெடுக்கலாம்படியாய் அயுதேந்து சமப்பிரமான திருநகங்களும் ஆஷ்டிதரக்ஷணார்த்தமாய் ஆசன பத்மத்தில் அழுந்தி கிடக்கிற வலது திருவடியும் குதிருஷ்டிகளான சங்கராதிகளையும் தன் கிருபையாலே அனுகிரகிக்க உத்தியோகித்த இடது திருவடியும் அத்திருவடி காந்தி தரங்கிதங்களாய் பஞ்சபாணனுடைய தூணீரமோயன பிரமாகமான கனைக்கால்களும் அக்கனைக்கால்களின் அழகு வெள்ளத்துக்கு அனைகோலின வீரக்கடல்களும் காமராமஸ்திரகதியலா ஸ்தம்ப சம்பாவனீயங்களான திருத்தொடைகளும் அதற்கு மேலே ரம்யாவர்த்தங்களாய் அழகு வெள்ளம் சுழியாறுபட்டு கிடக்கிற திருநாபியும் சாரதா பிரமேகம் போலே அதிஸ்வச்சமாய் அறையிலே சாத்தியருளின திருப்பரியட்டமும் அந்த திருப்பரியட்டத்தின் அழகிட்டாபரணமான கடிசூத்திரமும் நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பத்து திரிகையால் உபவாச கிருசமான திருவயிரும் பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ் மன்னுமாறன் அடிபனிந்துந்த எந்த இராமானுசனை சிந்தை செய்து பூரித்த திருமார்பும்
அந்த பரந்த திருமார்பு பர்வத ஜனிதரிந்த நிறங்களாய் சங்கஜக்க லாஞ்சிதமான திருத்தோள்களும் அந்த திருத்தோள்களில் அழகு வெள்ளத்துக்கு அனைகோலி திகழ்கிற சோத்தரியமான திருவெண்முத்துப்புரி நூலும் அந்த திருத்தோள்கள் தொடங்கி யாஜானு பர்யந்தம் நீண்ட திருக்கைகளும் வியாக்கியான கேளி ரசிகமாய் பிரபன்ன லோக கைரவ பிரசன்ன சாரு சந்திரிகையாய் பவித்திர பாணியான வியாக்கியா முத்ராங்கிதமான வலது திருக்கையும் வலது திருக்கைக்கு பிரதிவாவாய் ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீகோசாங்கிதமான இடது திருக்கையும் திருத்தோள்களுக்கு மேலே திருமலைமால் திருமணியவரன்னு நிச்சயிக்கலாம்படியாய் அதிகம்பீரமாய் ரமணீயமாய் கடோர சுகுமார கும்ப கம்பீரமான திருமிடர் ரோசையை உடைத்தான திருக்கழுத்தும் அதிலே ரகசியத்ரய தத்வத்ரய வியஜந்தம் வியஞ்சிதமாய் திருவலியான ரேகாத்ரயமும் அந்த திருக்கழுத்திலே சாத்தியருளின பவித்ர துளசி நளினாட்ச மாலைகளும் வாலியதோர் கனிகள் வினையாட்டியேன் வல்வினை கொள்கோலந்திகள் பவளக்குழுந்துண்டங்களோ என்னும்படி புங்கானு புங்கமாய் அதிமிருதுல கம்பீரமான ஸ்ரீபாஷ்யாதி வாக்தரள தரங்கிதமாய் அத்தை உபதேசிக்கத் தொடங்கின திருப்பவளங்களும் அதற்கு மேலே முகுந்தாங்கிரி துளசீகந்த ஆக்ரான ஜனித ஹர்ஷத்தாலே அங்குரிதமாய் மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோவென்னும்படியான கோளநீள் கொடிமூக்கும் அந்த கற்கொடியின் ஜன்மபூமியோ என்னலாம்படியாய் அஷ்டமி சந்திரனை அனுகரிக்கிற திருநெத்தியும் அத்திருநெத்தியிலும் திருமேனியிலும் சாத்தியருளின விஷ்ணு பாதாக்கிருதியான துவாதச ஊர்வ புன்றங்களும் புன்றாங்கித திருநெத்திக்கு பரபாகமாய் மதனன் கிருப்பு சிலையோ என்னலாம்படியான நீண்ட புருவங்களும் ஏழையராவியுண்ணும் இணை கூத்தங்களோ என்னும்படியாய் ஸ்ரீரங்கத்விரதாத்ரி வேங்கடாத்ரி யாதவாத்ரி எம்பெருமான்களை பூயோ பூயோ சேவித்தானந்தித்த புகர்கண்ணிலே தோத்தும்படியாய் ஆஷ்டிதரை தன் பார்வையாலேயே அனுகிரகிக்கிற கரியவாகி புடை பறந்து செவ்வரியோடிய கர்ணாந்தமான லோலேக்ஷணங்களும் அப்புள்ளாரிடத்தே ஸ்ரீபாஷ்யாதி சகல சாத்திரார்த்தங்களையும் கேட்டு பூரித்த திருக்காதுகளுக்கு வட்டம் கட்டினா போலே இருக்கிற மகர குண்டங்களும் முகாரவிந்த ரசாஸ்வாதத்திற்கு மன்னி கிடக்கிற வண்டு கூட்டங்கள் போலே காலராத்திரி நிபமான திருச்சிகாபந்தமும் இப்படி அயுதேந்து சம்பிரபமாய் தேஜோ ராசியாய் எழுந்தருளியிருக்கிற தேவரீர் பல சமய செடியறுத்த களையாரவேன் பாஷியத்தை பல்காலும் எடுத்துரைத்த களையாரவேன் ஒரு வாரணமாய் வாத கதலிகள் மாய்த்த ஸ்ரமம் தீரவே வாதியரின் வாழ்வறுத்த களையாரவே ஓரிரவில் ஓர் ஆயிரம் அளித்த ஸ்ரமம் தீரவே ஐந்தைதனில் பரமதப்போ புரிந்த களையாரவே ஏலால வங்க சம்பகமிழத கோல முஸ்தானி முஸ்தானி சாதி சுகந்த சீதல தீர்த்தத்திலே திருமஞ்சனம் கண்டருளி வன் பெருவானகமுய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மணிசருய்ய துன்பமிகு துயரகல அகமகிடும் தொண்டர் வாழ வாழ்ந்திடுக வாழ்ந்திடுகவே ஜெய விஜயீ பவா.